வணக்கம். இது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் சக்திவேல் ஸ்ரீதர், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 198 அதிகரித்துள்ளது. வீதிக்கு வருவோர் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அறிவுறுத்தல். அபாய வலயங்கள் உள்ளிட்ட சில பகுதிகளில் தொடர்ந்தும் ஊடப்பட்டுள்ளன. தொற்றாளர்களை தேடி சுற்றி வளைப்புகள் தொடர்ந்தும். கொரோனா ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சகலரையும் கௌரவித்து ஒளிர்கிறது கொழும்பு தாமரை கோபுரம். வெளிநாடுகளில் சிக்குண்டுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு வெளிவிவகார அமைச்சு விசேட நடவடிக்கை. சிறு குற்றங்களை புரிந்து விளக்க மறியலில் உள்ள கைதிகளுக்கு பிணை செலுத்தி வீடு செல்ல வாய்ப்பு. கடந்த 24 மணி தியாலங்களில் அமெரிக்காவில் 2000 அதிகமானோர் பலி. தற்போதுள்ள சட்ட திட்டங்களை தளர்த்த வேண்டாம் என சுகாதார ஸ்தாபனம் உலக நாடுகளிடம் கோரிக்கை. அவையமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 198 அதிகரித்துள்ளது. நேற்று மாலை 7 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணம் புத்தளம், கண்டி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் நீடிக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களுக்கு ஊரடங்கு சட்டம் ஏப்ரல் 14 காலை 6 தளர்த்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அன்றைய தினம் தளர்த்தப்பட மாட்டாது. இம்மாவட்டங்களுக்கு ஏப்ரல் 16 காலை 6 ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு மீண்டும் அன்றைய தினம் மாலை 4 ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. கொரோனா நோயாளர்கள் 54 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 136 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் முதலாவது கொரோனா நோயாளர் கடந்த மார்ச் 16 அடையாளம் காணப்பட்டார். அவர் அடையாளம் காணப்பட்டு 1 காலத்தில் அதிகளவான நோயாளிகள் கடந்த மார்ச் 31 அடையாளம் காணப்பட்டனர். கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முறையே புத்தளம், களுத்துறை, கம்பஹா ஆகிய மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களில் காணப்படுகின்றன. இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க கருத்து வெளியிட்டார். நேற்றைய தினம் எந்த ஒரு நோயாளியும் இனம் காணப்படாத நாளாக நாம் அடையாளப்படுத்தவிருந்த போதிலும் இரவு நேரத்தில் நேற்றிரவு 7 பேருக்கு COVID-19 வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இவர்கள் வைத்தியசாலையில் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் அண்மை காலத்தில் நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் வைக்கப்பட்டு அங்கு கிடைக்கப்பட்ட ரத்த மாதிரியை பரிசோதித்தன் பின்னர் நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள். அண்மையில் சுதுவெல்ல பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்ட முச்சக்கர வண்டி சாரதியோடு பழகிய 5 அவரது மனைவியும் நேற்றைய தினம் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். அதேபோன்று தெஹிவெல்ல பகுதியில் மற்றும் ஒரு நபர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டார். ஏற்கனவே COVID-19 தொற்றுக்குள்ளான வர்த்தகர் ஒருவருடன் பழகியவரை இவ்வாறு தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டார். இந்நாட்டு மக்களின் வாழ்க்கை நிலைமையை வளமைக்கு கொண்டு வர வேண்டிய தேவையுள்ளது. நமது நாட்டு பொருளாதாரத்தை சக்தி மிக்கதாக்க வேண்டிய தேவையுள்ளது. ஏற்றுமதி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க வேண்டும். இலங்கையை உலகின் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும். இதனை நாம் முன்னெடுக்க வேண்டுமெனில் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை நாம் நமது வீடுகளுக்குள்ளேயே இருந்து கொண்டாட வேண்டும். அவ்வாறு செய்தால் எதிர்வரும் சில மாதங்களில் நமது நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடனும் வாழ வைக்க முடியும். நாடு தொடர்பில் சிந்தித்து தமிழ் சிங்கள புத்தாண்டை உங்கள் வீடுகளுக்குள்ளேயே இருந்து கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். හොඳින් සිටින රටක් බවට පත් කරගන්න. එනිසා අපි ඔබෙන් ඉල්ලා හිටිනවා රට ගැන හිතලා මේ සිංහල දමිල අලුත් අවුරුද්ද ඔබේ නිවසේම සිට කටයුතු කරන්න ගත කරන්න. தனிமைப்படுத்தல் நடவடிக்கை தொடர்ந்தும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இது தொடர்பில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெளிவுபடுத்தினார். சில சிறிய குழுக்கள் தாம் நினைத்தாற் போல் செயற்படுகின்றார்கள். சகல விதத்திலும் இந்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகள் வீடு வீடாக சென்று தெளிவுபடுத்துகின்றார்கள். மத தலைவர்கள் கூறுகின்றார்கள். நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் கூறுகின்றது. முப்படையில் உள்ள எங்களைப் போன்ற ஏனைய அதிகாரிகள் ஊடகங்களின் ஊடாக இது தொடர்பில் தெளிவுபடுத்துகின்றோம். ஒவ்வொரு ஊடகமும் நாம் வழங்க
வழங்கும் தகவல்களை முடிந்தளவு விரைவாக சரியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் நாடு என்ற ரீதியில் வெற்றி பெற வேண்டுமெனில் நாட்டு பிரஜைகள் ஒவ்வொருவரும் தமது சமூக பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். கொரோனா வைரஸ் நோயாளர்களை அடையாளம் காண்பதற்கான பரிசோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதாக வைத்தியர் ஜாயர்வான் பண்டார தெரிவித்தார். கோவிட் 19 பரிசோதனைகள் தற்போது ஒரு நாளுக்கு 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளன. நாம் இன்றும் குறைவான நோயாளர்களை அடையாளம் காண்கின்றோம். எனினும் இது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. மக்களின் ஒத்துழைப்புடன் நாம் இந்த நோயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வெற்றி கண்டுள்ளோம். இந்த ஒத்துழைப்பை மக்கள் இன்னும் 2 வாரங்களுக்கு முழுமையாக வழங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் கோவிட் 19 பரவலை சிறப்பாக கட்டுப்படுத்திய முதலாவது நாடு என்ற பெருமை எமக்கு கிடைக்கும். வீதிகளில் பயணிப்போர் மற்றும் பொது இடங்களில் உள்ள சகலரும் முகக்கவசம் அணிய வேண்டியது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு முகக்கவசம் அணியாமல் பயணித்தவர்களை போலீசார் கடுமையாக எச்சரிக்கின்றமையை எம்மால் காண முடிந்தது. இங்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற அனைவருக்கும் நீங்கள் செய்யும் உதவியாக கௌரவப்படுத்தலாக நீங்கள் பெருந்தருக்களுக்கு வருகை தரும் போது முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். பண்டாரகம, அட்டுலகம மற்றும் பேருவல, பன்னில ஆகிய பிரதேசங்கள் தொடர்ந்தும் முற்றாக மூடப்பட்ட பகுதிகளாகவே காணப்படுகின்றன. கண்டி மாவட்டத்தின் அக்குரணை மற்றும் ரத்தினபுரி பல்மடல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளும் தற்போது மூடப்பட்டுள்ளன. மன்னார் தாராபுரம் பகுதியும் மூடப்பட்டுள்ளது. பதுரலிய இளைஞர்கள் குழு நிர்மாணித்த கிருமி தொற்று நீக்கிக் கூடம் ஹொரண ஆதார வைத்தியசாலைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து தங்காலைக்கு வருகை தந்து தங்காலை நெட்டோல்பிடிய பகுதியில் பிரதான வீதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சந்தேகத்துக்கிடமான பெண் ஒருவரை கைது செய்து ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுப்பி வைத்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். குறித்த பெண் 5 நாட்களுக்கு முன்னர் பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனம் ஒன்றில் தங்காலை பகுதிக்கு வருகை தந்துள்ளார். கந்தளாய் பகுதியில் வீடொன்றில் வைத்து கைது செய்யப்பட்ட மீரிகம பகுதியைச் சேர்ந்த பெண்ணை மீண்டும் அவரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று சுகாதார பிரிவினர் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவர் கந்தளாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் பெயர் பலகையை முச்சக்கர வண்டியில் காட்சிப்படுத்தி வீடு வீடாக சென்று மருந்து பொருட்களை விநியோகம் செய்த நபர் ஒருவரை புத்தளம் போலீசார் கைது செய்துள்ளனர். ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமின்றி இவர் குறித்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். நாட்டுக்குள் தற்போது காணப்படும் நிலைமைகளை பொருட்படுத்தாமல் மிகிந்தலை வெறுப்பன்குளம் கிராமத்தில் மரண சடங்கு கூடத்தை நடத்தி 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். புத்தளம் கடுமையாக்குளம் பகுதியைச் சேர்ந்த கொரோனா வைரஸ் தொற்றாளர் ஒருவர் குணமடைந்து தனது வீட்டுக்கு சென்றதன் பின்னர் தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களை மீறி வேறொரு வீட்டுக்கு சென்றுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அதனால் அவருக்கு கடுமையான சட்டங்களை அமுல்படுத்த சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்த 5 பேருக்கு அனுராதபுரம் மாநகர சபை சுகாதார வைத்திய அதிகாரிகள் தனிமைப்படுத்தல் சான்றிதழை வழங்கி வைத்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கணவன், மனைவி உள்ளிட்ட 5 பேரை இவ்வாறு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். கோவிட் 19 வைரஸ் தொற்றுக்குள்ளாகியதாக சந்தேகப்படுகின்றவர்களை அடையாளம் காண்பதற்கு கண்டி தேசிய வைத்தியசாலையில் புதிதாக சிகிச்சை பிரிவு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வருகை தருகின்ற சகல நோயாளர்களும் இவ்விடத்திற்கு சென்று தம்மை பரிசோதித்துக் கொள்ள முடியும். வைத்தியர்களுக்கு தூரத்திலிருந்து உரையாடக்கூடிய வகையிலான ரோபோ இயந்திரம் ஒன்றை ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் நிர்மாணித்துள்ளனர். இவ்வியந்திரம் 25 கிலோகிராம் எடையை கொண்டு செல்லக்கூடியதென அவர்கள் தெரிவித்துள்ளனர். 50,000 ரூபாய் செலவில் இதனை நிர்மாணிக்க முடியும். இதற்கு இலங்கை ராணுவத்தின் 52வது படைப்பிரிவின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெற்றது. முகப்புத்தகம் ஊடாக போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொரோனா ஒழிப்புக்கு எதிரான சுகாதார செயற்பாடுகளை குழப்ப முயன்ற நபர் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் பத்ராணி ஜெயவர்தன உரிய பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்.
காலி தடல்ல பகுதியில் உயிரிழந்த ஒருவரின் உடலை தகனம் செய்ய முற்பட்ட போது இடையூறு ஏற்படுத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது 1,00,000 ரூபாய் சரீரப்பணியில் விடுவிக்க காலி பிரதான் நீதவான் அனுமதி வழங்கினார். உயிரிழந்த நபரின் மகன் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகிய நிலையில் அவரது தந்தையை சர்வதேச தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக தகனம் செய்ய சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்த போதே குறித்த நபர் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளார். அபாய வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு மாவட்டத்தில் வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டம் தொடர்பில் இன்றைய தினம் கொழும்பு மாவட்ட செயலாளர் காரியாலயத்தில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். விசேஷம், கொழும்பு நகரத்துல கொழும்பு நகரத்துக்கு தொழில் நிமித்தம் வருகை தந்து தமது சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத நபர்கள் தொடர்பில் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது. அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் அரசு வழங்கும் நிவாரணங்கள் கிடைக்காதவர்கள் முறைப்பாடுகளை செய்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. கொழும்பு நகருக்குள் சிக்குள்ளவர்களுக்கு கொரோனா வைரஸ் உள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் பரிசோதனை செய்யுமாறு விடுத்த கோரிக்கைக்கு சுகாதார பிரிவினரும் இணக்கம் தெரிவித்தனர். தற்போது வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கு வருகை தந்து 22,000 பேர் வரை இங்கு சிக்கொண்டுள்ளனர். அவர்களை எதிர்வரும் 19 தேதிக்கு முன்னர் பரிசோதனை செய்து அனுப்ப வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. கொழும்பை சேர்ந்தவர்கள் வீடுகளுக்குள்ளேயே இருங்கள், உங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்க நாங்கள் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளோம். அரச பொறிமுறையின் ஊடாக மாத்திரம் இம்மால் உணவுப் பொருட்களை வழங்க முடியாது. வரையறுக்கப்பட்ட வர்த்தக சந்தை பொறிமுறையின் ஊடாக மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கும் நடைமுறை ஒன்றை தயார் செய்ய வேண்டும். கொரோனா வைரஸ் நாடு முழுவதும் பரவியுள்ள இச்சந்தர்ப்பத்தில் உயிர் அச்சுறுத்தலிலும் அதனை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள சகலரையும் தாமரை கோபுரம் கௌரவப்படுத்தியுள்ளது. வைத்தியர்கள், தாதியர்கள், ஏழைய சுகாதார ஊழியர்கள், முப்படையினர் உள்ளிட்ட சகல பாதுகாப்பு பிரிவையும் கௌரவப்படுத்தும் வகையில் இன்று தாமரை கோபுரம் வித்தியாசமாக ஒளியூட்டப்பட்டது. கொரோனா வைரஸினால் வெளிநாடுகளில் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ள இளைஞர்களுக்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு தொடர்பில் கண்டறிய வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன நடவடிக்கை எடுத்துள்ளார். அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் தலைமையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை ஒன்று வெளிவிவகார அமைச்சர் இடம்பெற்றது. மத்திய கிழக்கு, தென்கிழக்காசிய, கிழக்காசிய, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் தொழில் புரியும் இலங்கை பணியாளர்கள் 1,000,000 அதிகமானோர் உள்ளனர். விசேடமாக வலைகுடா நாடுகளில் கொரோனாவை கட்டுப்படுத்த முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை காரணமாக வெளிநாட்டு பணியாளர்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை கண்டறியுமாறு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். இதேவேளை வெளிநாட்டுக்கு கல்வி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ள தம்மை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு அங்குள்ள மாணவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளக்கமறியலில் உள்ள நபர்களுக்கு பிணை வழங்குவதற்கு சட்ட அதிபர் வழங்கியுள்ள சட்ட ஆலோசனைகள் பதில் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. COVID-19 வைரஸ் பரவல் அபாயத்தை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட சமூர்த்தி பயனாளர்களுக்கு வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் கொடுப்பனவை மீள அறவிடப்போவதில்லை என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் சமூர்த்தி பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி பந்துல திலகசிறி தெளிவுபடுத்தினார். சமூர்த்தி பயனாளர்களுக்கு வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் கொடுப்பனவை நிதியுதவியாக எண்ணி அதனை மீள அறவிட வேண்டாம் என அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி எமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். திரைசேரியினால் சமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்குவதற்கென ஏப்ரல் மாதத்துக்கு மாத்திரம் 4,391,000,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 5,000 ரூபாய் கொடுப்பனவை 16,78,968 பேருக்கு வழங்குவதற்கென 8,296,000,000 ரூபாய் எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. காத்திருப்பு பட்டியலில் உள்ள 4,47,864 பேருக்கு வழங்குவதற்கென 2,239,000,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மொத்தமாக 15,000,000 ரூபாய்க்கும் அதிகமான தொகை இதற்கென வழங்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் சமூர்த்தி கொடுப்பனவை எதிர்பார்த்திருந்த குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. அக்மிமன தேர்தல் தொகுதியின் போப்பே போத்தல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் 3,00,000,000 ரூபாய்க்கும் அதிகமான சமூர்த்தி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. கல்முனை பிரதேச செயலக சமூர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார்.
ஜனாதிபதியின் வேலி திட்டத்தின் கீழ் சமூர்த்தி கொடுப்பனவை வழங்குவதற்கென கல்முனைக்குடி நான்காம் பிரிவில் கடமையாற்றும் இவர் பதில் கடமைக்காக கல்முனைக்குடி இரண்டாம் பிரிவுக்கு சென்றுள்ளார். அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தாக்குதலுக்குள்ளான இவர் சாய்ந்தமருது ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனக்கு பாசி தர வேண்டும் என்று எங்களுக்கும் தர வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பெயர் பட்டியலில் இல்லாத காரணமாக நான் அவர்களுக்கு தொழில் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கான பட்டியலில் உங்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அதில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறிய போது அவர்கள் மகாத பாக்டீரியர்களால் என்னை எதிராக பாதித்தார்கள். மீண்டும் மீண்டும் என்னை தாக்க முற்பட்ட போது போவதற்கு வெளிக்கிட்டு மோட்டர்பைக்கில் ஏறி இருந்த வேளையில் எனக்கு பின்பக்கத்தால் அவர் வந்து உதைத்து அடித்து வேதனைக்குள்ளாகினார். அகில இலங்கை சமூர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி உத்தியோகத்த சங்க தலைவர் நேரடியாக சென்று அவரை பார்வையிட்டதோடு சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். பகலாக ஈடுபட்டு வருகின்ற சமூர்த்தி அபிவிருத்தினுடைய பாதுகாப்பு பாரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உதாரணமாக எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் செல்லப்பட்டிருக்கிறோம். எங்களை உத்தியோகத்தை தாக்கப்பட்டிருப்பது எங்களோட தொழிற்சங்க ரீதியிலே நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதே போல தாக்குதலுக்குண்டான உத்தியோகத்துக்கு சம்பந்தமான சரியான நிவாரணம் நியாயம் கிடைக்க வேண்டும். இலங்கை சமூர்த்தி அபிவிருத்தினுடைய பணிப்பாளநாயகம் அதேபோல் எங்களுடைய தொழிற்சங்கத்துடைய தலைவர் செயலாளர் அதேபோல் சமூர்த்தி அமைச்சிக்கு நாங்கள் சம்பந்தமாக எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறோம். அதேபோன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற பிரதி போலீஸ் பாதிப்பிற்கு நான் தொடர்பு கொண்டு உடனடியாக தாக்கியவர்கள் கை செய்யுமா நாங்கள் கொண்டு கொள்வீங்க. விவசாயிகள் மற்றும் பாவனையாளர்களை பாதுகாத்து அரசாங்கம் ஊடாக மரக்கறிகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பித்ததை அடுத்து தனியார் வர்த்தகர்கள் அதிக விலைக்கு மரக்கறிகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். அரிசி உற்பத்தி மற்றும் மீன் விற்பனை நடவடிக்கைகளும் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் அனுமதி வழங்கிய விலைக்கு மரக்கறி கொள்வனவு செய்யும் நடவடிக்கை இன்று தம்புல்லை பகுதியில் ஆரம்பமானது. அதற்கமைய விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோகிராம் கோவா 50 ரூபாவுக்கும் போஞ்சி 1 கிலோகிராம் 80 ரூபாவுக்கும் பீட்ரூட் 40 ரூபாவுக்கும் தக்காளி 50 ரூபாவுக்கும் கறிமிளகாய் 80 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்பட்டது. ஏனைய மரக்கறிகளுக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தமக்கு மிகவும் இலகுவான செயற்பாடாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மரக்கறி கொள்வனவு நடவடிக்கையை அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் நேரில் சென்று பார்வையிட்டார். அரசாங்கத்தின் ஊடாக மரக்கறிகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளுக்கு தம்புல்லை பொருளாதார மத்திய நிலைய வர்த்தகர்களும் ஒத்துழைப்பு வழங்கினர். மரக்கறியின் தரத்தை பரிசோதித்தல், இடையிடுதல் மற்றும் பொதி இடுதல் ஆகியவற்றுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கினர். இதேவேளை அரசாங்கம் மரக்கறி கொள்வனவை ஆரம்பித்த நிலையில் குறித்த விலைக்கும் அதிக விலையில் சில தனியார் வர்த்தகர்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்ய ஆரம்பித்துள்ளனர். அரிசி வகைகளுக்கு உயர்ந்தபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய கீரி சம்பா 1 கிலோகிராமுக்கான உயர்ந்தபட்ச சில்லறை விலை 125 ரூபாவாகும். அவிக்கப்பட்ட வெள்ளை மற்றும் சிவப்பு சம்பா 1 கிலோகிராமின் உயர்ந்தபட்ச சில்லறை விலை 90 ரூபாவாகும். அவிக்கப்பட்ட வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி, சம்பா, வெள்ளை மற்றும் சிவப்பு நாட்டரிசி ஆகியவை 1 கிலோகிராம் 90 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும். வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோகிராமுக்கான உயர்ந்தபட்ச சில்லறை விலை 85 ரூபாவாகும். அதற்கமைய உயர்ந்தபட்ச சில்லறை விலைக்கும் அதிக விலையில் அரிசி விற்பனையில் ஈடுபடும் வர்த்தகர்களை தேடி பாவனையாள அலுவல்கள் அதிகார சபை சுற்றி வளைப்பை முன்னெடுத்துள்ளது. இன்றைய தினம் புறக்கோட்டை பகுதியில் இவ்வாறான சுற்றி வளைப்பொன்று முன்னெடுக்கப்பட்டது. இச்சந்தர்ப்பத்தில் அரிசியை தம்பசம் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்ல வேண்டாம். தம்மிடம் பொருள் இருக்கிறது என்றால் அதனை விற்பனை செய்ய மாட்டோம் என எவருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் கூற முடியாது. பொருள் இருக்குமெனில் தற்போதுள்ள சட்டத்திட்டங்களின் பிரகாரம் அதனை விற்பனை செய்ய வேண்டும். அப்படி விற்பனை செய்ய முடியாதெனில் அந்த நிறுவனங்களுக்கு இங்குள்ள பொருட்களை நீங்கள் மீள அனுப்பி வைக்க வேண்டும். இப்போது இவ்விடத்தில் பொருள் இருக்கிறது அல்லவா, அதனை வைத்துக் கொண்டு நீங்கள் விற்பனை செய்ய மாட்டோம் என கூற முடியாது. கீரி சம்பா மாத்திரமே இருக்கின்றது, அதுவும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. கட்டுப்பாட்டு விலை என விலைப்பட்டியல் வைக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதில்லை. 1 கிலோ சீனி 125 ரூபாவுக்கு கொள்வனவு செய்தேன். சமன் ஒரு டின் 225 ரூபாவுக்கு கொள்வனவு செய்தேன். இவர்கள் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள். பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை அதிகாரிகளிடம் இவர்கள் பொய் கூறுகின்றார்கள். இங்கு தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களை மதிக்கின்ற மக்களை எங்களால் காண முடியவில்லை. ITN மனிதாபிமான உதவிக்கர திட்டத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். இன்று காலை முதல் ITN மனிதாபிமான உதவிக்கர திட்டத்தின் கீழ் தேவையான உதவிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது.
தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு உலர் உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் செயற்பாட்டில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஊழியர்களும் கலைஞர்கள் உள்ளிட்டோரும் இதில் இணைந்திருந்தனர். கம்பஹா உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்றைய தினம் மனிதாபிமான உதவிக்கரம் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்கு முன்னர் விக்ரமசிங்கபுரவில் உள்ள சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு வளாகத்தில் அவை நேர்த்தியாக பொதியிடப்பட்டன. முதற்கட்டத்தின் கீழ் முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள் மற்றும் விசேட தேவையுடையோர் மற்றும் பாதிக்கப்பட்டுள்ள கலைஞர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. நாட்டில் COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல் உள்ளம் கொண்டவர்களால் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அம்பாறை மருதமுனை ஜம்பீத்துல் உலமா மற்றும் அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனமாக இணைந்து பாதிக்கப்பட்டுள்ள 3200 குடும்பங்களுக்கு இரண்டாம் கட்டமாக உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைத்தனர். இது தொடர்பான நிகழ்வு மஸ்ஜிதுல் ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்தினால் 2000 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. நெடுங்கேணி, புளியங்குளம், கனகராஜன் குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறைந்த வருமானம் பெறும் 2000 குடும்பங்களுக்கு இவை வழங்கப்பட்டன. நெடுங்கேணி பிரதேச செயலாளரின் வேண்டுகோளுக்கிணங்க புனர்வாழ்வு புதுவாழ்வு என்ற அமைப்பின் நிதியுதவியுடன் இவை வழங்கப்பட்டன. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் வேண்டுகோளுக்கிணங்க டுவரடிய மாவட்டத்தில் 14,000 பேருக்கு திவானம் வழங்கப்பட்டுள்ளது. ஹட்டன், டிகோய, தரவளை, பட்டல்கல, வடராஜா, பொகவந்தலாவை ஆகிய பகுதிகளில் வாழும் மக்களுக்கு, ஏனைய தொழில்துறை பாதிக்கப்பட்டுள்ள வறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் திவானம் வழங்கப்படுவதாக டோர்வுட் பிரதேச சபையின் தலைவர் கே ரவி தெரிவித்தார். இறக்காமம் கமநல சேவை பிரிவில் உள்ள 2000 விவசாயிகளுக்கு சுமார் 720 டன் உரம் இலவசமாக விநியோகிக்கப்பட்டுள்ளது. 16 விவசாய குழுக்களின் ஊடாக இம்முறை செய்கி பண்ணப்பட்ட சுமார் 5800 ஏக்கர் நெற்செய்கியின் காணிக்கன குறித்த 720 டன் உரம் இலவசமாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இந்த செய்திட்டத்திற்கு அப்பகுதி விவசாயிகள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தனர். கொரோனா வைரஸிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக கடமையில் ஈடுபட்டுள்ள ராணுவம், போலீசார் மற்றும் சகல சுகாதார சேவையாளர்களுக்கும் இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கி வைக்கப்படுகின்றன. கொரோனாக்களில் இவ்வாறான 25,000 முகக்கவசங்கள் இவர்களுக்கென இலவசமாக வழங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கை கடலெல்லையில் பயணித்துக் கொண்டிருந்த படகொன்றை சுற்றி வளைத்த போது அதிலிருந்து 260 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 56 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. இதிலிருந்து ஈரான் நாட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் 7 பேரை கைது செய்துள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் இசுரு சூரிய பண்டார தெரிவித்தார். கடற்படையினர் இலங்கையிலிருந்து 540 கடல் மைல் தூரத்தில் மேற்கொண்ட சுற்றுவளைப்பில் சந்தேகத்துக்கிடமான படகொன்றை கைப்பற்றியதோடு அதிலிருந்து 7 பேரையும் கைது செய்தனர். படகை பரிசோதனைக்குட்படுத்திய போது அங்கு ஹெரோயின் என சந்தேகப்படும் 260 கிலோகிராம் போதைப் பொருளும் ஐஸ் போதைப் பொருள் என சந்தேகப்படும் 56 கிலோகிராம் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றின் பெறுமதி 327 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும். இதேவேளை வவுனத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்ட கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று இன்று காலை போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 15 பேரல்களிலிருந்து 1500 லிட்டர் கசிப்பு காய்ச்சுவதற்கான கோடா மீட்கப்பட்டுள்ளது. அத்தோடு 200 லிட்டர் கசிப்பும் கைப்பற்றப்பட்ட நிலையில் அவை அழிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட 5 கலால் திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி, கள்ளு மற்றும் அனுமதியின்றி சாராய விற்பனை ஆகிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கினிகத்தேன அம்பத்தலாவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட இவர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதே நேரம் ஹட்டன் கலால் திணைக்களத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள சுமார் 76 மதுபான விற்பனை நிலையங்களுக்கு காலவரையின்றி சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஹட்டன், பொகவந்தலாவ, மஸ்கெலியா, கொட்டகல, தலவாக்கல, பத்தனை, அக்கரபத்தனை மற்றும் டாகம உள்ளிட்ட நகரங்களில் உள்ள மதுபான சாலைகளை இவ்வாறு சீல் வைக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ மக்கள் நேற்றைய தினம் பெரிய வெள்ளியை அனுஷ்டித்தனர். அதனை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் பங்கேற்பின்றி தேவ ஆராதனைகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் சிராலை ஆலயத்தில் யாழ் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி ஜஸ்டின் ஞானப்பிரகாச மாண்டகையின் தலைமையில் சிறப்பு ஆராதனை இடம்பெற்றது. நாட்டில் வாழும் மக்கள் எதிர்கொண்டுள்ள கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து முற்றாக விடுபட வேண்டி தேவாராதனை இடம்பெற்றது. யாழ் மறைமாவட்ட பங்கு குரு முதல்வர் ஜெபரட்னம், மறைமாவட்ட அருட்சகோதரர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். ஒரே நாள்
நாளில் 2000 கொரோனா மரணங்கள் ஏற்பட்ட முதல் நாடாக அமெரிக்கா பதிவாகியுள்ளது. அங்கு கடந்த 24 மணித்தியாலங்களில் 2108 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை அமெரிக்காவில் உயிரிழப்புகள் 100,000 எட்டாது என அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் பகுதியே கொரோனா வைரஸினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட பகுதியாகும். அங்கு அடையாளம் காணப்பட்டுள்ள நோயாளர்கள் உலகின் வேறு நாடுகளில் அடையாளம் காணப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகும். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் 17,10,600 பேருக்கு பரவியுள்ளது. இவர்களில் 3,82,000 அதிகமானோர் சுகமடைந்துள்ளனர். 1,03,500 அதிகமான மரணங்களும் பதிவாகியுள்ளன. உலகில் நாடுகள் மற்றும் சுயாட்சி பகுதிகள் என 210 இடங்களில் கொரோனா வைரஸ் பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களை தளர்த்துவதன் ஊடாக உலகம் மற்றொரு பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுத்திருந்தாலும் நாடுகள் மூடப்பட்டிருக்கின்ற விடயத்தில் அதனை மீண்டும் தளர்த்துவது குறித்து இரண்டு முறை சிந்திக்க வேண்டுமென உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதானி தெரிவித்துள்ளார். வைரஸ் பரவல் காரணமாக ஸ்பெயினில் சகல உயிர்த்த ஞாயிறு தின நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 90 வருடங்களுக்கு பின்னர் இவ்வாறு மத மற்றும் சம்பிரதாய நிகழ்வுகளை ஸ்பெயின் ரத்து செய்துள்ளது. உலகில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் முகக்கவசத்துக்கும் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஸ்பெயின் ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. உலகில் கொரோனா வைரஸ் மரணப்பட்டியலில் முதலிடத்தில் இத்தாலி உள்ளது. அங்கு 18,849 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 3,500 அதிகமானோர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அங்கு மரணங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைவடைந்து வருவதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். உலகில் தரமான சுகாதார சேவையுள்ள நாடாக கருதப்படும் ஜெர்மனியிலும் தற்போது வைரஸ் வேகமாக பரவி வருகின்றது. ஜெர்மனியில் பல பிராந்தியங்கள் மூடப்பட்டுள்ளதோடு பிராந்தியங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் நேற்றைய தினம் 46 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 42 பேர் வெளிநாட்டவர்கள் என அந்நாட்டு சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்ய எல்லைப்பகுதியில் உள்ள சுய்பென்ஹே நகரை மூடுவதற்கு சீன அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 100,000 பேர் வாழும் இந்நகரில் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்பட்டமையே இதனை மூடுவதற்கு காரணம் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொரோனா வைரஸினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சினைகள் காரணமாக பிரான்ஸ் பாரிய உணவு தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்துள்ளதாக பிரான்ஸ் பொருளாதார மற்றும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பிரான்ஸ் முற்றாக மூடப்பட்டுள்ள போதிலும் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. பிரித்தானியாவிற்குள் வைத்தியர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் வைத்தியர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். தற்போது பிரித்தானியாவில் வைரஸ் தாக்கம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்நாட்டு சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளில் அதிக கொரோனா மரணங்கள் நிகழ்ந்த மற்றொரு நாடாக பிரித்தானியா காணப்படுகின்றது. தென்கொரியாவில் வைரஸ் தாக்கத்துக்கு இலக்காகி குணமடைந்தவர்கள் மீள பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக அந்நாட்டு சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. இவ்வாறு மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதால் வைரஸ் பரவலை முற்றாக தடுத்து நிறுத்த முடியுமென அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் தேர்தலில் வாக்களிக்க தேவையான வசதிகளை வைத்தியசாலைக்குள்ளேயே தென்கொரிய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த வெளிநாட்டு செய்தியோடு வசந்தத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.